எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா வெத்தல வாக்கு ஏச்சி வெள்ளச்சட்டையில பட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியணும், புரியணும். அது மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் தம்பி, சொல்றேன். ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டவங்களும் இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தையும் கேளுங்க. உங்களை போல உள்ளவங்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. இன்னும் நம்ம நாட்டுல படிக்காதவங்க நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் திருந்தணும், அவங்களும் படிக்கணும். நம்ம நாடு ஒரு எழுத்தறிவு மிக்க நாடா மாறணுங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இப்ப நான் சொல்ற கதையை கேளுங்க. பச்சைக்குட்டி, பட்டணத்துல எதுவும் தெரியாதுன்னு சொன்னா நம்மளை ஏமாத்திருவாங்க. ரொம்ப சாக்கிரதையா நடந்துக்கணும். என்ன இது, வண்டியில ஆரையும் காண? யாரு இதை ஓட்டி வாங்க? இது எங்க இருக்காது? ஏப்பா எந்திருப்பா, ஏப்பா தூங்குற? நீ வந்து எழுப்புன்னு விசாரிச்சுட்டானு, என்ன விஷயம்? ஆட்டோ வேணும். ஆட்டோ ஒண்ணும் தரான் இல்ல, என் சொந்த யூஸ். நானு ஆட்டோ வாங்கறதுக்கு வரல. ஆட்டோ வருமா? அது வருது இல்ல சார், நான் தானே ஓட்டணும். தமாஷ் வந்துட்டு தமாஷ். எங்க ஆட்டோ வருமா? எவ்வளவு போகணும்? அத மட்டும் கேட்காத சாரே. ஆட்டோ சோதிக்க சவாரி முதல்ல எங்க போகணும்னு பறையணும். அது சொல்ல மாட்டேன்னு பறஞ்சா எங்கன சாரே? எங்க போகணும், எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும் எல்லாம் எமக்கு தெரியும். நான் போனா போகணும் நில்லு நன்னிக்கணும். என்ன பறஞ்ச பாட்டி பேரு பச்சையம்மா, தாத்தா பேரு ராசுகுட்டி. ரெண்டு பேர்லயும் பாதி பாதி எடுத்து பச்சைக்குட்டின்னு வச்சுட்டாங்க. பாட்டிக்கு நாகமான பேர் இருந்தால் நாய்க்குட்டின்னு பேர் வச்சு காணும். நீங்களும் பட்டி போல் எடுத்து கரைஞ்சு காணும். ஏன் குட்டி நாகன்னு வச்சுக்கிறேன்? அப்போ ஒரு நல்ல கீரிக்குட்டி போய் கல்யாணம் செய்தோ, அப்பெல்லாம் என் வாழ்க்கை நன்னா இருக்கும். வேணாம் கீரிடும். அது சரி, எவட போகணும்னு பறஞ்சிட்டு இல்லல்லோ. எங்கயாவது போங்க. எங்கயாவதா? அப்போ நமக்கு மெரினா பீச் போகாம். அவட போயால் வெள்ளம் காணாம், வள்ளம் காணாம், மீன் காணாம். அப்பாங்க போங்க. இருக்கு இருக்க, விளையாடண்டா. ஞாயிற்றுக்கிழமையாச்சா, லீவ் இல்ல? விளையாடண்டா, நமக்கு எவட போகணும் பாரு. நீங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போங்க. வழியில ஒரு சிவப்பு கட்டடம் வரும், அதுக்கு பக்கத்துல பக்கத்துல யூனிவர்சிட்டி பில்டிங் வரும், பின்ன குயின் மேரிஸ் காலேஜ் வரும், பின்ன ஆல் இந்தியா ரேடியோ வரும், அது கழிஞ்சு ஐயப்பன் கோயில் வரும். ஐயப்பா இது எந்த? அங்க ஒரு சிவப்பு கட்டடம் வருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரஷர் வண்டி பஸ் எல்லாம் போவோம். பிரஷர் வண்டி லாரி போகலாம். நீ ரோடக்கு உண்டாக்குது. பின்ன இ மெட்ராஸ்ல ஒருவாடு சிவப்பு கட்டடம் உண்டு. அங்க ஒரு தியேட்டர் வருமுங்க. இப்ப அந்த தியேட்டர்ல கூட ராமன் தேடிய சீதை படம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. என்ற தெய்வமே, இங்கன பிறந்த எங்கன சார? சரிக்குள்ள அட்ரஸ் வர. நான் வந்தப்ப அந்த வீட்டுக்கு வெளியே புதுசா ரோடு போட்டுட்டு இருந்தாங்க சார். இ மெட்ராஸ் சிட்டில வீக்லி ஒன்ஸ் ரோடு போடும். இங்கன பிறந்த எங்கன சார? இன்னொன்னு சொல்றேன், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. கண்டுபிடிக்கணுமா? ஓ சீக்கிரம் சொல்லி தொலையா. அந்த தெருமுனையில ஒரு சிலை கூட இருக்குங்க. யார் சிலை? அதான் தெரியல. அப்பவே அந்த சிலைக்கு தலை கிடையாது. என்ன தலையே இல்லாத ஒரு சிலையா? எந்த பறையு நீங்கள? அப்பவே தலையே இல்லாத சிலைன்னு பறஞ்சா இப்ப கையுங்காலும் ஒண்ணும் உண்டாகுது இல்ல. பின்ன இதை வச்சுட்டு நம்மள எங்கன கண்டுபிடிக்கும்? ஐயோ, அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் செய்யண்டா, நான் செய்யாம் நீ நோக்கிக்கோ. ஒரு காரியம் செய்யது கேக்கு. நீங்களும் செரிக்குள்ள அட்ரஸ் எனக்கு சொல்லு, இல்லைங்களே எந்த அடையாளம் பர. அடையாளம்
அந்த வீட்டுக்கு இடது பக்கத்துல ரெண்டு எருமை மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. கண்ணு போட்டதா போடாத, அது எனக்கு தெரியாது. சாரே, நீங்க உனக்கு பிறந்த நான் எங்க கொண்டு போகும்? ஒண்ணு சரிக்குள்ள அட்ரஸ் போற, இல்லீகல் நாட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வா. கண்ணு போட்டதா போடாதங்கிறது பத்தியா? ஐயோ, அதுல நான் பறந்தது அட்ரஸ் என்ன குருவாயிரப்பா? யாரப்பா சோதிக்கிறதே? இத பாருங்கயா, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. பட்டணத்தை மாமன் பொண்ணு தேடித்தான் வந்தேன். பட்டணத்துல புதுசுனா ஏமாத்துறேன்னு சொன்னாங்க, அதான் தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன். சாரே, நீங்களும் பறையின மாதிரி சிட்டியில எல்லாரும் ப்ராடு மாதிரி அல்ல. என்ன மாதிரி இழுச்சவாய் நல்லவனும் உண்டு. அட்ரஸ் உண்டுங்களுக்கு கொடு. விலாசமா இருக்கு, இருக்கு பழைய கடுதாசி ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியல? தெரியாதா? இது முதல்ல பறையண்டா. எதை மனுஷன் டென்ஷன் டேட்ட கேட்டா? ஆ, இல்ல இல்ல, சரி. நல்ல வண்டி தான். பாட்டியோ நான் சொல்ற முத்தம்மாவுக்கு 60 வயசு இருக்கும். பேரப்பிள்ளைய கூட்டிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கு. 12 வேம்புள்ளியம்மன் தெரு இதுதான். ஆனா இப்ப அவங்க இல்ல, நான் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்திருப்பாங்க, இப்ப காலி பண்ணி போயிட்டாங்க. வளர நன்னி சார். வாங்க. முத்தம்மா. என்னங்க, இன்னொரு ரெண்டு தெருவு சுத்தி பாக்கலாமா? இதுவரை இ மெட்ராஸில் எல்லா மெயின் ரோடும் எல்லா கிராஸ் ஸ்ட்ரீட்டும் எல்லா முட்டுச்சந்தும் சுற்றி திரிஞ்சு நோக்கி இல்ல. என்ற 10 வருஷ சர்வீஸில் மெட்ராஸில் ஞான் காணாத சலமுக்கு நீ எனக்கு காணிச்சு கொடுத்து வளர நன்னி. பிடிச்சோ ஐயா, இந்தா இதையும் பிடிச்சோ, வேற ஆட்டோ பிடிச்சோ, அட்ரஸ் இந்தா. என்ன செமிக்கணும் கேட்டோம். சாரி, நான் போட்டேன். என்ன இம்சிக்கிறது குருவாயிரப்பா? வச்சுக்க வர. ஹலோ பிரதர். சில்றேலப்பா. ஒன்னதான் பிரதர், ப்ளீஸ் டர்ன். என்ன ஃபீலிங்கா இருக்கிற? என்னது? அதான் துக்கம். ஓஹோ, ஏதோ மாமா பொண்ணை தேடி வந்து அது கிடைக்காத மாதிரி மூஞ்சில துக்கம் தொங்குது. ஐயோ, எப்படிங்க அப்படியே சொல்றீங்க? அதுக்கு பேர் தான் என் ஃபேஸ் ரீடிங். அப்படின்னா மூஞ்சி எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது? அந்த மாதிரி படிச்சா ஹார்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியே வந்துடும் மேன். கன்பட்டு தெரியுமா? கன்பட்டு. அப்படின்னா பேரியா? யார் பேரு? என் பேர் மேன். என்னடா பேர் கோட்மாக்குதுன்னு பாக்குறியா? துக்கமா சோர்வா எவனாவது சிட்டிக்குள்ள நுழைஞ்சா அவ என் கண்ணில் பட்டுருவான். அதான் கன்பட்டு. குலதெய்வம் கணபதினு ஓல்டு செய்யலன்னு அதான் டோட்டலா சேஞ்ச் பண்ணி கன்பட்டு பேர் வச்சேன். எப்படி இருக்குது வாய்? நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? கணபதியா கன்பட்டா? பட்டுன்னு கன்பட்டுன்னு கூப்பிடு. கன்பட் எனக்கு ஒரு மாமா டாக்டர் பேரு டயானா. அப்படி இருப்பா, இன்னைக்கெல்லாம் பாத்துட்டே இருக்கலாம். ஏன் நாளைக்கு நாளைக்கு கூட பாத்துட்டே இருக்கலாம் மேன். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவசரப்படாத மேன், மேட்ருக்கு வர்றேன். அந்த அழகு மாமன் பொண்ணுக்கு
பய சவரன்ல தாலி செய்ய ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்ன மேன் பசி மயக்கமா? ஆமாங்க. எப்படி பேசுறீங்க? ஐயோ வா சாப்பிட்டுக்கிட்டே டாப் பண்ணலாம். வெறும் பைராந்தா வயிற்றுக்குள்ள எய்ட்ஸ் வந்துடும் மேன். வயிற்றுக்குள்ள எய்ட்ஸா? அப்படின்னா நாக்கு போச்சு. நான் பேதி மருந்து சாப்பிட்டு தான் வந்தேன். Follow me. Village man, you sit, man. Sit there. Today special la enna enna irukko ellathile rendu renda kunda kadaisiya kunda kaapiye ama kadaisiya enga utta coffee la vittinge peche sonnaya taaka enga utta குழந்த மாதிரி ஏங்க அழுவுறீங்க? உங்க மாமா பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும். அங்கிள் எனக்கு தாலி கட்டாதான் சாவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பா. கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. செயின் வாங்க பணம் வச்சிருக்கீங்களா? ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ரெண்டு பேருக்கும் மாமா போட்டுதான் ப்ராப்ளம். உதவி செய்வீங்களா? நான் என்ன பண்ணணும்? மன்னார் பேங்க்ல செக் போட்டுக்கிறேன். பணம் நாலு நாள் கை தான் கிடைக்குமா? என் மாமா பொண்ணு வேற இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறப்பா. ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது உங்க வண்டியா? புதுசா? புதுசா கார் வாங்குறதுங்கறதே பண்டிகை பண்டிகை துணி எடுக்கிற மாதிரி பொங்கலுக்கு பொங்கலுக்கு கார் மாத்திக்கிட்டே இருப்பேன். நம்ப மாட்டீங்க. நீங்க ட்ரெயின்ல வந்தீங்களா பஸ்ல வந்தீங்களா? ட்ரெயின்ல தான் படுக்க பெஞ்ச் எல்லாம் போட்டுதான். இறங்க நடந்தது எழும்பு ரயில்வே ஸ்டேஷன் தான். அதுவே எங்க தாத்தாவு தான். போன மாசம் தான் கை செலவுக்கு இல்லன்னு வித்தாரு. இது வேற இம்சையா? ஐ இது என்னங்க? இது ரேடியோ போட்டியா? ரேடியோ போட்டி இல்லையா, பேஜர் போட்டி. என்னை யாராவது பாக்கணும்னா இதுல மெசேஜ் வரும், நான் போய் பாத்துட்டு வந்துருவேன். ஐயோ இருக்கட்டும், எங்க அங்கிள் கூப்பிடுறாரு, நான் போய் போன் பண்ணிட்டு வந்துறேன். நீ நம்ம கார்ல உட்காரு. இந்த வண்டியில நான் உட்காரலாமா? நம்ம கார் தான், பயப்படாம உட்காரு. இந்த டிரைவர் பையன் வந்தானா ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து டீ சாப்பிட்டு வர சொல்லு. ஹாய். காத்து கண்ணாடி யோ யாரியா? நீ நீ யாரியா? நீ யாருன்னு கேக்குறல்ல. ஹை ஹை, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் டிரைவரியா? டிரைவரா? சரிண்டா, இந்த 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 உன் சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த ஒரு ரூபா நோட்டு, ஒரு ரூபா காசு, போய் நல்ல டீயா வாங்கிக்குடி, மிச்சம் தான் எனக்கு கொண்டு வா. யோ யாரியா நீ? உன் முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவன். முதலாளியா? ஆமா. எங்க முதலாளி துபாய்க்கு போய் மூணு மாசம் ஆச்சு,
மூணு மாசமா சம்பளம் துட்டு வரல, நானே பேஜாரா இருக்கேன். ஆ பேஜார் பேஜார், அதை எடுத்துட்டு உன் முதலாளி பேச போயிருக்கிறாரு. டேய் லூசு, இறங்குடா இறங்குடா. உங்க முதலாளி தானே கன்பட்டு. கன்பட்டா? ஊரை விட்டு பட்டணத்துக்கு கிளம்பி வர வேண்டியது, எவனாவது துபாக்கூர் மாட்டுமா அவங்க கிட்ட ஏமாற வேண்டியது. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? இல்லீங்க, நான் தனியா தான் வந்தேன். தனியாவா? இறங்குறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? போலீஸ் எல்லாம் எதுக்குங்க? இறங்குடா. சரி சரி இறங்குடா. இது எப்படி எப்படியா தள்ளி இறங்குடா, ஏற மட்டும் தெரியுதுல்ல. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணீங்கன்னா மாமா பண்ண பாத்துருவேன். குருவாயிரப்பா சாரே, என்ன கொண்டு வையா, நீங்க வேற ஆட்டோ நோக்கிக்கோ. ஐயா முன்னொரு இடத்துல இறக்கி விட்டீங்கல்ல, அங்க ஒருத்த என்ன ஏமாத்தி என்கிட்ட இந்த செயினை பிடிக்கிட்டு போயிட்டான். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா. சரி, நமக்கு ஒரு காரியம் செய்யாம், நீ ஏறிக்கோ. இடையில எந்தெங்கிலும் சவாரி வந்தால் நான் ஏற்றும் இறக்கும். நீ நேரத்தே கண்டல்ல அடையாளம் வந்தீங்க, நீ எனக்கு பறஞ்சு கொடுக்கணும். அவட வச்சு நின்று நான் டிராப் செய்யாம். ஓகே வந்தோம். ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஆட்டோ வருமா? எங்க போகணும்? தோ பக்கத்துல தான், சீக்கிரம் போ, புறப்படுப்பா. எவட போகணும்? இந்த பொட்டியில பாம் இருக்கு. ஐயோ என்ன குருவாயிரப்பா, பாமா? அதாவது வச்சிரும். குருவாயிரப்பான்னு சொன்னக்கூடாதா? போன வாரம் கிருஷ்ணான்னு ஒருத்தன் சொன்னான், அதுக்கு டமால்னு வச்சிருச்சு. கிருஷ்ணனும் குருவாயிரப்பனும் ஒன்று தானே? நீங்க பின்னாடி பாருன்னு பாவம் தேமேன்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, என்ன நக்கல் பண்றியா? எந்த பொட்டி? இந்த பொட்டியா அந்த பொட்டியா? அந்த பொட்டியில என் மாமா பொண்ணுக்கு பிடிச்சது அத்தனையும் வெடிச்சது. இதுல என்னடா இருக்க? என் பொண்ணோட மாமனுக்கு பிடிச்சது. ஏ என்னடா இது, அவன் மாமன் பொண்ணு தின்றான், இவன் பொண்ணோட மாமனை தின்றான், என்னடா ஒரே குழப்பமா இருக்க? அது எல்லாம் வெடிச்சது, இது வெடிக்காது. இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இவட இருந்து போகா சார். வாடகை ஒழுங்கா குடுத்துட்டு எங்க வேணா போ, இல்லனா பிச்சு போடு. வெடிச்சதுக்கு அப்புறம் எங்க சார் வாடகை வரும்? சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குதுங்க சார். எத்தான மனசா இல்ல. ஏ அதான் அந்த மூதேவி சொல்லிருச்சே, அது வெடிச்சது இது வெடிக்காதுன்னு. ஆனா இது வெடி சார். வேண்டாம் சார், இங்க முதல்ல அகத்தேரி சார் எரிக்க சார். சரே நானே பையிட்டு வீட்டுல வரா, அவட வச்சு பைசா தரம். வாடகை மட்டும் குடுக்காம எங்கயாவது ஓடி போலாம் நினைச்ச மகனே, உன்னை கொண்டே போடுவ ஜாக்கிரதை. தீர்ச்சாடு தரும் சார். வேற ஆட்டோவில சரிங்க, திருச்சி மதுரைக்கு எடுற ஆட்டோவை. வெடிச்சிடும்.
ஒரு பிராந்தம் போய் இன்னொரு பிராந்தம் உண்டு. எந்த தெய்வமே எந்த இனியும் போகணும். இப்ப தேவதாசுக்கு விட்டு எந்த லாபம் குஞ்ச முத்த பார்க்கவே முடியாதா? அதே நமக்கு அட்ரஸ் சரிக்கு கிட்ட இல்ல. பின்னங்கட முத்து வேணுங்க தியேட்டர் டிக்கெட் வாங்கி தரேன், போய் நோக்கிட்டு வா. போங்கய்யா. அதான் கடிதாசுல விலாசம் இருக்குல்ல. அதே நம்ம அவட போய் ஜோதிச்சப்போ ஆள் இல்ல, அட்ரஸ் மாறி போயின்னு வரதில்ல. அப்போ என் முத்த கண்டுபிடிக்கவே முடியாதா? எந்த பெரிய வழிய முத்து கழுத்துல மாலையாட்டு இருந்து அது ஊறி போய் அவன் என்ன உதவி விட்டு போயல்லோ, சிதறி போய முத்து நந்தன தேடுன்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க, என் மனசு சிதறி போயிடும். இப்ப பறந்துட்டு எந்த லாபம்? அவன் என்ன மறந்துட்டு போயல்லோ. அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் வேற வழி இல்லாது? நம்ம தான் எல்லா சந்தலையும் பொத்துலையும் போயிடலாம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா பெங்களூர் வரும். போட்டேன் ஞாபகம் பரையிட்டேன். நமக்கு இவ் வண்டி கூடி நம்ம வீட்டுக்கு போகாம். அவட என்ற ரூமில் ராத்திரி தங்கிக்கோ. அவட வச்சு நமக்கு எல்லாம் ஆலோசிக்காம். எந்தா கேட்டி முத்தம்மா, நீ பாடியா பின்ன ஞாபகம் போகல கேட்டோம். எங்கனைண்டாகும் அழகான கண்கள். அடடா, முறுமுறு முறு முறுன்னு எடுப்பான மூக்கு. ஓஹோ, மேல பர. அதான் சொன்ன மூக்குக்கு மேல ரெண்டு கண்ணு. அப்ப கீழே ஊட்டி ஆப்பிள மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அடுக்கினா எப்படி இருக்கும்? மார்க்கெட்ல கூறு கட்டி வச்சது போல இருக்கும். அதான் வாய். ஓ, அத்தனை வழிய வாயா? திறந்து மூடா ஒரு வாரம் ஆகும். நீ ரொம்ப கஷ்டப்படுவது கேட்டா. டேய், எதிரா கஷ்டம்? மூணு மாசமா வாடகை கொடுக்காம என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிய? கஷ்டம் உனக்கா எனக்கா சொல்ற? சார், பச்சை குட்டி வெள்ளிய பிராபலத்திலான்னு தயவு செஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட கேட்டா. டேய், உன்னை தவிர ஒரு பூனைக்குட்டி கூட இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிற. நீ என்னமோ பச்சை குட்டி மஞ்சள் குட்டி மொச்சை குட்டைன்ற, வாடகை கிட. இன்னும் எத்தனையான சார் தேதி? நாலு. இந்த பையில என்னடா இருக்க? பணமா இருந்தா உருவிட்டு போயிடுறேன். அது தெரியுது. இந்த போட்டோ உன் கையில எப்படி கிடைச்சது? அல்ல, இ போட்டோ உள்ள பெண்குட்டியும் இவனுக்கு சொந்தமான. உனக்கு யாரா சொன்னது? நான் சுயம் ஆலோசிச்சு பறந்ததா? ஆமாங்க, இதைய முறப்பண்ணு. இதை எப்படியாவது கட்டிக்கணும் தானே இங்க வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்றாரு. ஹலோ சார், வீஸ் இன்சைட் வீஸ் அவுட்சைட் நான்சென்ஸ். வேர் இஸ் அவுட்டிங்? எட மாதிரி வந்துட்டோமா? ஆனா கன்பட் வந்துக்கிற. கன்பட் சேட்டா யாரோ கன்பட்டு இந்த அதிர்ஷ்டமுக்கு போகாம போகணுண்டு. பின்ன எந்த குண்டு விசேஷம்? சுகம் தானே? என்ன சுகம்? சூப்பர் சுகம் இல்ல? நானுங்களும் பிராடு வேலை அடிச்சு காணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யூனோ ராபினுட் அதே ஸ்டைல் தான். நம்மளும் ஹேர் ஸ்டைல் பரகியான் இல்ல. அவன் பணக்காரங்க கொள்ளையடிச்சு ஏழைங்களை கொடுப்பான், அதைத்தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். அது சரி, நீ பணக்காரங்க கையில கொள்ளையடிச்சு ஞான் சம்பவிச்சு எந்த ஏழை கையில கொடுத்து எப்படி கொடுத்த? இல்ல எப்படி கொடுத்துன்னு நானே ஏழைதானே, அதான் அடிக்கிறத நானே எடுத்துக்கிறேன். என்னண்டா கிட்டி கிட்டி இப்படி பிடிச்சேன். சூப்பரா ஒரு ஊரான்
புளியம்பழத்தோட வந்தான். எந்த அடிச்சது? அது 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 ஜாக்பாட் அடிச்சது. அஞ்சு சவர செயின் அடிச்சேன். எவிட செயின் எவிட? என்கிட்டயே இது செயின் பணமாயே, பணம் பொருளாயே, பொருள் எங்கயோ போய். கேட்டா என்ன எடுத்து நுண பறையிறது? பொய் சொல்லாத, நெஜம் சொல்லு. செயின் எவிட? என்ன கொலம்பஸே, என்ன நம்ப பண்ணுற நீ? சரி ஏட்டா, இ மெட்ராஸ் பீச்ல அண்ணாசில காமராஜர்ல கண்ணகிசில அதக்க உண்டல்ல, அது போல நின்னு நான் நிறுத்தட்டேன். எப்படி நிறுத்துவ? அது சிம்பிள் ஏட்டா. எப்படி? என் எடுத்து நரம்படி வைத்தியம் உண்டு, ஒற்ற அடி கொடுத்தா மது. நீ செஞ்சாலும் செஞ்சிருவே, என்ன இப்படியே விட்டுறப்பா, நான் அப்படியே போயிடுறேன். பச்சை யார் அது? பச்சை நீளம் புளூனு பயமுத்துற. போறேன் ஞானே, எல்லார இடத்தும் மீட்டருக்கு மேல போட்டுக்கணும் ஜோதிக்கு. எந்த இடத்து நீ கேக்குறியா மேட்டு குடுன்னு ஓட மரியாதைக்கு விழுந்து தள்ளுங்க. போட ஓகே, டன். ஞான் ஜெயிச்சு கேட்டோம். மாமா. மூத்தம்மா, எதுக்காக வந்த? என்ன மூத்தம்மா, சொன்ன நீ படிக்காத. நான் எழுதின லெட்டர்ல இருக்கிற அட்ரஸையும் உன்னால படிக்க முடியல. அதுல என்ன எழுதிருக்கேன்றதையும் உன்னால படிச்சு தெரிஞ்சுக்க முடியல. அதுல எனக்கு கல்யாணங்கிற விஷயத்த எழுதியிருந்தேன். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதனால்தான் இப்படி நடந்துகிட்டேன். இனிமேலாவது சரி வாங்க போலாம். உன்னை பார்த்து வேதனைப்படுறதா இல்ல கோவப்படுறதானே எனக்கு தெரியல. நீ தேடி வந்தது முத்தம்மாவோட அட்ரஸ் இருந்தாலும் நீ சேர வேண்டிய ஒரு அட்ரஸ் ஞான் காணிச்சு தரேன். முழு மனுஷன் ஆகலாம். கேட்டோ, பழையதுக்கு கலைஞரி, புதிய ஜீவிதம் தொடங்கு.